சுக்கே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம போட்டு கிளாத் ரெண்டு சைடுல பவுடர் பண்ணுறது சார். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆயிடணும், உங்களுக்கு பவுடர் மாதிரி ஆகி கொடுத்துருவோம். என்ன அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடும். பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு நம்ம வீட்டுல ரெடி பண்ணிக்கலாம். டைரக்டா போடாதீங்க, எல்லாத்தையும் போட்டு போட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிக்கோங்க. இதுல எவ்வளவு ஸ்மெல்லா வருது பாருங்க, உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்மெல் வரும். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம், நீங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு இப்போ பாருங்க ராகி எந்த அளவுக்கு இருந்தது. உங்களுக்கு இப்போ எவ்வளோ பவுடர் ஆயிருக்கு பாருங்க, உங்களுக்கு கல்கண்டே பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பாருங்க, பொடி ஆயிடுச்சுங்க. ரெண்டு செகண்ட்ல பண்ணி கொடுத்தோம். அவ்வளோ இதை போட்டால் கல்கண்டே அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரணும். இல்லை இது வந்து ஒரு கல்கண்டு எப்படி எந்த அளவுக்கு பவுடராக மாக்கியிருக்குன்னு. ஃபேஷியல் பவுடர் மாதிரி இருக்கணும். இப்போ ஹலோ வால் வெல்கம் டு ஆலமே சேனல். ஸோ வீடியோட தமிழ்பட்ட வந்திருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டான்னு சொல்லி வந்திருக்கேன். என் கையில் வச்சிருக்க இந்த ஒரு சின்ன மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணுதுங்க. அதாவது நீங்கள் ஒரு ரைஸ் மில்லுக்கு போய் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மிஷின் நீங்கள் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம இந்த கரம் மசாலா கறி மசாலா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த ஒரு மிஷின் இருக்கிறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இது எல்லாத்து கிச்சன்லையும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாத்துக்கும் உங்கள் வேலையை இன்னும் ரொம்ப சுலபமாக்குறதுக்கும் மிச்சமாக்குறதுக்கும் ஒரு சூப்பரான விஷயம். சிறுசாக தானே இருக்குது, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பீங்க. முக்கியமான விஷயம் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லி தான் வந்திருக்கோம். பிரதர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராம் மார்க்கெட்டிங்கிறது வந்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன புதுசு புதுசாக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி ஸ்வீயிங் மிஷின் போட்டிருக்கீங்க, நிறையா பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில் இதுவும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ப்ராடக்ட் தான். இது என்ன ஏது எப்படி பண்ணுது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தா மினி கிரைண்டர் தான் உங்களுக்கு, மினி புல்லட் மிக்ஸி மாதிரி உங்களுக்கு. ஓகே, இல்ல ரெண்டே ரெண்டு மிளகு போட்டு கூட நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு மிளகு போட்டு கிரைண்ட் பண்ணலாம் சார். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தா ரைஸ் மில்ல போய் பண்றோம் பாத்தீங்களா, ரைஸ் மில்ல பண்ற எல்லா ஒர்க்குமே இல்ல பண்ணலாம். மல்லித்தூள், மிளகா தூள், கரம் மசாலா, உங்களுக்கு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணீங்க. பாக்கெட் பார்த்தா ஹைஜீனிக்கா இருக்கா சார். நம்ம இதுல பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு நம்ம வீட்டுல ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல ரெடி பண்ணலாம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆமா, இருக்கிறதுல ரொம்ப டஃபானது சுக்கு தான். உங்களுக்கு கையில உடைக்கிறதே ரொம்ப ரஃபா இருக்கும். சுக்கே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம கல்கண்டு தான் இருக்குது, ரொம்ப அதே மாதிரி ஹார்டா இருக்கும். ஆமாங்க, இதெல்லாம் வந்து கல்கண்டு நம்ம இல்ல ஸ்மாஷ்ல போட்டா மிக்ஸில போடக்கூடாது, உடையும். நம்ம பிளேடு உடையும். இது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதுவே இதுல வந்து பண்ணி இருக்கோம், எல்லாமே பண்ணி காட்டுற மாதிரி. எல்லாமே நீங்க பண்ணி காட்டணும். கண்டிப்பா நான் கண்டிப்பா எல்லாமே லைவ் டெமோ தரேன் பாருங்க. இது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் நாலு மிளகு கூட போடலாம். சோ பாருங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்க. போட்டு காட்டுறாரு, சும்மா ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். உங்களுக்கு என்னன்னா அடுத்த செகண்டே எப்படி ஆயிடுச்சு, ரெண்டு செகண்டில் பவுடர் பண்ணுறது சார். உங்களுக்கு சுத்த மட்டும் ஜிக்ஸாக்ல பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு மேலே நீங்கள் டிரான்ஸ்பர்ட்டாக பார்க்கலாம் சார். பார்த்துக்கலாம், ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு செகண்டில் உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு மல்லித்தூள், மிளகா தூள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதாகிடுனா எதுவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடணும், உங்களுக்கு பவுடர் மாதிரி ஆகி கொடுத்துருவோம். என்ன அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடுச்சு, எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சுக்கு இது மாதிரி பண்ணவே முடியாது. நம்ம மிக்சியில் போட்டாலும் உங்களுக்கு பிளேடு தான் சார் உடையும். உங்களுக்கு ஆமாம், ஆனால் இது பாருங்க எவ்வளோ இதாக இருந்துச்சு பாருங்க. ஓ, இதை மாதிரி ஒரு பவுடர் நம்ம பண்ணவே முடியாது. நம்ம எந்த ஒரு மிக்சிலையும் பண்ண முடியாது. நம்ம இதில் சூப்பர் இல்ல, எல்லாமே பவுடர் மாதிரி பண்ணிடலாம். நம்ம பவுடர் மாதிரி ஆயிருச்சு பாருங்க. ஜஸ்ட் அவ்வளவு, இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது பாருங்க. அப்படியே கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு இதா ஆயிருச்சு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ராகில வந்து நம்ம ராகி அடை செய்வாங்க, ராகி குழந்தைகளுக்கு ராகி கூழ் பண்ணி தரலாம். ரைஸ் மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி ராகி நீங்க பாத்தீங்கன்னா சார், ராகி ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நாள் நீங்க வச்சினா உள்ள பூச்சி வரும், வண்டல் எல்லாம் வைக்கும். ஆமா, இதெல்லாம் வராது. நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அவ்வளவு குவாண்டிட்டி ஃப்ரெஷ்ஷா செய்யலாம் குழந்தைகளுக்கு. இப்ப ராகியும் போட்டு காட்டுங்க. ஆமா, இதோ பாருங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் லாக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தா ஜஸ்ட் ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணலாம் போதும். உங்களுக்கு தெரியும் பாருங்க, உங்களுக்கு இல்லை அவ்வளோ அரைச்சிருச்சு நினைக்கிறேன். முடிச்சு பண்ணி கொடுத்துரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் வரும் சார் உங்களுக்கு. இப்போ பாருங்க ராகி எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு, இப்போ எவ்வளோ பவுடர் ஆயிருக்கு பாருங்க உங்களுக்கு, அப்படியே ஒரு பொடி மாதிரி அப்படியே ஆயிருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. இதில் எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பவுடர் பவுடர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரணும் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. அதுமாதிரி ரசப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, எல்லா கரம் மசாலா வாங்கிட்டு இருக்கோம் பாக்கெட். ஆமாம், இப்போ நீ பட்ட கிராம்லாம் பார்த்தா நீ அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம், டைரக்டாக போடலாம். நீங்கள் பவுடர் பண்ணணும், நீங்கள் நுண்ணுக்கணும் அவசியமே இல்லை. இப்போ அப்படியே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஜஸ்ட் ராவா தான் போடுறேன், அப்படியே உள்ள சர்வ் பண்ணிக்கோங்க. லவங்கம் அதே மாதிரி இப்போ இந்த இப்போ சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்து கருஞ்சீரகம் அந்த ஓமம்லாம் போட்டு பண்ணி பண்ண பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே நம்ம இதில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு போட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெண்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு, இதிலே தெரியும் பாருங்க இந்த கிளாஸில் ட்ரான்ஸ்பெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. பட்டை இது எல்லாம் ஸ்மாஷ் பண்ணுறது அப்படியே பண்ணிக்கலாங்க. பட்டை கிராம் வந்து நீங்கள் முழுசாகவே போடலாம், முழுசாகவே போடலாம். அதேமாரி வந்து இப்போ சிக்கன் வந்து நம்ம மட்டன்லாம் கொத்துக்கறி மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கொத்துக்கறிலாம் நம்ம இதிலே ஸ்மாஷ் பண்ணலாம், நம்ம கத்தியில் வச்சு பண்ணுறது நம்ம இதில் போட்டாலே ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ ஸ்மாஷ் ஆச்சு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது எவ்வளோ ஸ்மெல்லாக வருது பாருங்க உங்களுக்கு, ஒரிஜினல் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது என்ன மசாலா, இது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா பண்ணுறோம்ண்ணா, கரம் மசாலா பண்ணுறோம் பார்த்தீரா, மல்லி சோம்பு கிராம்பு எல்லாமே. பாக்கெட் வந்து கடையில் விற்கிது பார்த்தீங்கன்னா, பட்டை சோம்பெல்லாம் தந்திரம் பாக்கெட்டில் போட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, பவுடர் பண்ணி சேம் அதே பவுடர் தான் இது, கான்செப்ட் தான் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் பண்ண முடியாது ரச பவுடரு, அதே மாதிரி இருக்கிறத ரொம்ப டஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ண்ணா, கல்கண்டு நீங்கள் பண்ணவே முடியாது, கல்கண்டு பண்ணவே முடியாது. மிக்சியில் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஜாரும் உங்களுக்கு பிரேக் ஆகும், உங்களுக்கு பிளேடும் உடஞ்சிரும். இதில் கல்கண்டே பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. ஆமாம் பண்ணு, உங்களுக்கு இதில் வழி இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வெறும் 999
வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு சில முக்கியமான கேள்விகளாக இருக்கு, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். சொல்லுங்க, வீடியோட ஃபைனலாக கொண்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயினாக ப்ரைஸ் தான், அதாவது எனக்கு ரொம்பவே சாக்கியாக இருந்துச்சு. வெறும் 999 ரூபாய் கொடுக்குறாரு அப்படிங்கும் போது எனக்கு உண்மையாக ரொம்ப சாக்காக இருந்துச்சு. டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபா மிச்சம் பண்ணலாம். போய் பண்ணுற ஒர்க் எல்லாமே பண்ணலாம், அதுதான் எல்லாமே நமக்கு அரைச்சு கவனிச்சிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். பிளாஸ்டிக் அது மாதிரி ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணாங்கட்டு நான் சொல்கிறேன் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோம். இருந்தாலும் டீடைலாக கேட்டுக்கலாம் பிரதர், இதுக்கு என்ன வாரண்டி? 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, என்ன போனாலும் மாத்தி கொடுத்துருவோம், பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துரும். சூப்பர். ஜஸ்ட் இந்த வந்து ஃப்ளக்ஸே சுவிட்சே உங்களுக்கு போனாலும் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், கொடுத்துருவீங்க. ஆஃப்டர் 1 இயர் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் தான். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு த்ரூட் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் தான். அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஃப்ரீ தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, 4 ஸ்டேட்டும் ஃப்ரீ வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வெறும் 999 ரூபா பே பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, லைஃப் லாங் சப்போர்ட் வாரண்டி தான் சொல்லிட்டுங்களா? ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஸோ எகெயின் இதோட ப்ரைஸ் வந்து 999 தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து புக் பண்ணுற பர்சனை கேட்டு வாங்க. அதே மாதிரி வந்து டெலிவரி எவ்வளோ நாளில் போய் சேரணும்? மேக்ஸிமம் 2 டேஸ் ஆகிடும். 2 டேஸ் தான் தமிழ்நாட்டுக்குள்ள. ரெண்டு நாள் டெலிவரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பே பண்ணிடணும். ஜிபிஆர் ஃபோன் பேனா ஃபுல் பேமெண்ட் அட்வான்ஸாக பண்ணிடணும். ட்ரஸ்டடான ஒரு விஷயம் தான் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் சிம்பிளாக வேறு என்ன மாதிரி விஷயம் கொண்டு வராரு அப்படிங்கிறது காமிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கு நன்றி. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்க போது. ஸோ இதுப்போ உங்களுக்கு இதிலே வேறு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் சரி நம்ம வீடியோ மறுபடியும் முழுசாக பாருங்கள். அப்படி இல்லாட்டி இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோலிங்கில் நம்பராகவும் கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபண்டஸ்டிக்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Mithun Jain. Tata. Thank you, brother. Thank you so much. Thank you, sir.